ஹாய் ஃப்ரெண்ட், சிறகடிக்கு ஆசை சீரியலோட என்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். விஜயாக்கு டான்ஸ் ஆடி கழுத்துல சுளுக்கு பிடிச்சிக்குச்சு. என் மருமகளுக்கு எவ்வளவு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட விஜயா சொல்றாங்க, அம்மா அவ உங்களை பார்க்க வரல, கழுத்து சுளுக்கிக்குச்சு, எப்படி படுக்க போறாங்க உங்க அம்மான்னு கேட்டாங்க, அதை பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு ரவி சொல்றாங்க. விஜயாவை பிடிச்சு படுக்க வைக்கிறாங்க. விஜயா பாக்குற ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி ஸ்ருதியும் லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல ரோகிணிய படுக்க வச்சுக்கலாம். உள்ள போய்கிட்டு இருந்த ரோகிணிய கூப்பிட்டு விஜயா ஏன் பக்கத்துல படுமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. எங்க அம்மாக்கு ஒன்னாலதானே ரோகிணி சுளுக்கு பிடிச்சிச்சு. ஆமா, நான் என்ன பண்ணேன், உங்க அம்மா தானே பரதநாட்டிய கிளாஸ் ஆடினாங்க. இங்க பாரு, உங்க அம்மா தான் என்னோட பார்லருக்கு வர்றேன்னு சொன்னாங்க, அதோட ஷோரூமுக்கு வேற வர்றேன்னு சொன்னாங்க. அவங்க அங்க வந்தா பிரச்சனை ஆகும்ல, அதனாலதான் இங்கேயே இருந்துகிட்டு திசை திருப்பலாம் அப்படிங்கறதுனாலதான் இவங்களை இங்கேயே பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிக்க சொன்னேன். இப்ப பாரு, எங்க அம்மாக்கு கழுத்தே திருப்ப முடியாம ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு மனோஜ், நீ பேசாம என்னையவே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. மீனாவும் முத்துவும் டான்ஸ் ஆட போனதுனாலதான் உங்க அம்மாக்கு கழுத்தே பிடிச்சிச்சு. ஒரு பக்கம் மனோஜுக்கு கூட தூங்காததால கோபமா தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மனோஜும் ரோகிணியும் ஷோரூமுக்கு வந்திருக்காங்க. அங்க வேலை பாக்குறவங்க நீட்டா டிசிப்ளினா இல்லாததால மனோஜும் கோபப்பட்டுறாரு. இனிமே என் கடைக்கு வேலை பாக்குறவங்க அயர்ன் பண்ணாத ட்ரெஸ் போடவே கூடாது, அயர்ன் பண்ணி நீட்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கிற அயர்ன் பாக்ஸ கொடுத்துறாரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த ரோகிணிக்கும் செம கோபமாயிருது. இந்தாங்க இந்த அயர்ன் பாக்ஸோட காசை உங்க சம்பளத்துல இருந்து கழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வேலை பாக்குறவங்களுக்கு மூஞ்சி சுளிச்சு போகுது. அயன் பண்ணா கூட இவ்வளவு காசு ஆகாது, இந்த ஆள் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வேலை பாக்குறவங்க பேசிக்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி கிட்ட, பாத்தியா ரெண்டு அயன் பாக்ஸ் எப்படி வித்துட்டேன் பாத்தியா அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி நேத்து ஏன் கூட படுக்கல, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஏதாவது கோபமா, அதுக்கு தான் எங்க பக்கத்துல படுக்கலையா அப்படின்னு மனோஜும் வழிஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா வந்துடுறாங்க. நீ கேட்டதா நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கடையில சாமி போட்டோ ஒண்ணும் இல்லையா, அதைத்தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி இதுக்கு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு வா, கடையில கண்டிப்பா நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு முத்துவும் சவாரிக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல செல்வம்க்கு ஒரு போன் வருது. அவங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் கெட்டு போனதால ஃப்ரிட்ஜ் புதுசா வாங்கி கொடுங்க, இல்ல ரிப்பேர் பண்ணி கொடுங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற காய்கறி எல்லாமே வேகமா கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இத செல்வம் வந்து முத்து கிட்ட சொல்றாரு. அதுக்கு முத்து கேக்குறாரு, எவ்வளவு ஆகுமா ரெடி பண்றதுக்கு அப்படின்னு. ஃப்ரிட்ஜ் ரெடி பண்றதுக்கு 6000 ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 3000 தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு செகண்ட்ஸ்ல தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீ எதுக்கு செகண்ட்ஸ்ல வாங்க போற செல்வம், அதான் எங்க அண்ணன் ஒருத்தன் தொழிலதிபர் ஆக போறேன்னு பெரிய தொழில் ஒண்ணு வச்சிருக்கான்ல, அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா நம்ம கிட்ட அந்த அளவுக்குல காசு இல்ல அப்படின்னு செல்வம் சொல்றாங்க. நீ வேற செல்வம், காசு கொடுத்தா வியாபாரம் என்னனாலும் நடக்கும்னு அவன் என்னத்தனாலும் பண்ணுவான். மனோஜோட கடையில முத்து செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறதுக்காக போறாரு. இந்த சைடு மீனாவும் மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு ரோகிணியோட கடைக்கு பூ போடுறதுக்காக போறாங்க. கரெக்டா மீனா பூ வாங்கிட்டு வர்ற நேரத்துல நம்ம மலேசியா மாமா மீனாவோட கண்ணில் பட்டுறாரு. அவரும் அதே ஏரியா தானே, ஆட்டுக்கறி கடை தானே வச்சிருக்காரு. நம்மளோட ரோகிணியும் நடிப்புக்காக தானே கூட்டிட்டு போனாங்க, இப்போ வசமா சிக்கிக்கிறாரு. மீனா அவரை பார்த்துட்டு இது மலேசியா மாமாவாச்சு அப்படின்னு பக்கத்துல போறாங்க. மீனாவும் பிரவுன் மணிய ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. மீனா அவங்களோட வண்டிய ஒருத்தங்க இடிக்கிற மாதிரி வந்ததால மீனா கரெக்டா பிரவுன் மணிய மிஸ் பண்ணிடுறாங்க. மீனாவும் சரி பூ கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஷோரூமுக்கு வர்றாங்க. கரெக்டா முத்துவும் செல்வமும் அந்த ஷோரூமுக்கும் வர்றாங்க. கடையில இப்போ யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ரோகிணியும் பிரவுன் மணிய பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துலதான் கரெக்டா முத்துவும் செல்வமும் கடைக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல மீனாவும் உள்ள வர்றாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் பிரவுன் மணியும் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. ஃப்ரிட்ஜ திறக்கலான்னு போறாங்க, வித்யா வந்து தடுக்கிறாங்க. ரோகிணி கரெக்டா மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.